புரட்சி தலைவர் தொடங்கி வைத்த இலவச வேட்டி சேலை திட்டத்தை திமுக அரசு தொடருமா? குளறுபடிகளின் மொத்த வடிவமாக திட்டத்தை செயல்படுத்துவது ஏன் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி. சென்னையில் மழை வந்தால் திமுகவின் சாயம் வெளுத்து போகும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். போர்க்கால அடிப்படையில் கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தல். வேதாரண்யம் அருகே நெல் குடோனில் போதிய ஆட்கள் இல்லாததால் 4 நாட்களாக காத்திருக்கும் லாரிகள். போதிய பணியாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் இரவு பகலாக நடைபெறும் மணல் கொள்ளை, தட்டி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டு. கோவை நஞ்சுண்டாபுரத்தில் நொய்யலாற்றில் பல அடி உயரத்திற்கு பொங்கி வரும் நுரை, தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் மின்தடையால் உள் நோயாளிகள் தவிப்பு, மரத்தின் அடியில் தஞ்சமடைந்த நோயாளிகள். சென்னையில் 3வது நாளாக தொடரும் விரிவுரையாளர்களின் போராட்டம், உயர்கல்வித்துறை அமைச்சரோ அதிகாரிகளோ பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் அழிப்பு, சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள தொழிற்சாலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டன. சென்னை கே.கே. நகர் அரசு மருத்துவமனையில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து விபத்து, போதிய முன்னெச்சரிக்கையின்றி நடைபெற்ற பராமரிப்பு பணிகளால் இடிந்து விழுந்தது. சேலம் எடப்பாடியில் கோவில் திருவிழாவில் சிறிய தெப்பம் கவிழ்ந்து விபத்து, அதிக பக்தர்கள் ஏறியதால் தண்ணீரில் மூழ்கிய தெப்பம். சென்னை தேனாம்பேட்டையில் சவ ஊர்வலத்தின் போது இளைஞர்கள் ரகளை, மதுபோதையில் மாநகர பேருந்து மீது பட்டாசு வெடித்து அராஜகம். பொறுப்பற்ற முறையில் நோயாளிகளை கையாளும் தென்காசி அரசு தலைமை மருத்துவமனை ஊழியர்கள், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. கவனிக்காத பிள்ளைகளுக்கு சொத்துகள் எழுதி வைத்ததை ரத்து செய்ய பெற்றோருக்கு உரிமை உள்ளது, சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே விவசாய பணியில் கால்பதித்த வடமாநில தொழிலாளர்கள், உள்ளூர் தொழிலாளர்கள் வேலையிழக்கும் அபாயம். நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி மாவட்டத்தில் நாளை மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இலவச தரிசனத்திற்காக திருப்பதியில் 48 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள், கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் தேவஸ்தான ஊழியர்கள் திணறல். இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு இன்றுடன் 90 ஆண்டுகள் நிறைவு, சண்டிகரில் வீரர்கள் கம்பீர அணிவகுப்பு.